காவல்துறை அதிகாரியின் மனிதநேயம். காவல்துறையினர் என்றாலே லஞ்சம் வாங்குபவர்கள், பொய் வழக்கு போடுபவர்கள் என்று பல்வேறு அவதூறுகள் அவர்கள் மீது. ஒரு சில காவல்துறையினர் செய்யும் பணிக்கு அனைத்து நல்ல இதயம் கொண்ட காவலர்களையும் நாம் வீண் பலி சுமத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதநேயமிக்க காவல்துறை அதிகாரி பாலமுருகன் அவர்களை பற்றி ஒரு சிறு. சென்னை ஓட்டேரி சுப்பராயன் 4வது வீதியைச் சேர்ந்தவர் பரிமலா, வயது 33. இவரது கணவர் ராஜன். ராஜன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவர்களுக்கு 11 வயதில் கார்த்திக் என்ற மகனை அருகில் இருந்த தனியார் காப்பகத்தில் 8ஆம் வகுப்பு படிக்க வைத்து வந்துள்ளார். பரிமலா வசித்து வந்த வீட்டின் மேல் தளத்தில் பாக்யம் என்பவரும் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பரிமலாவுக்கும் பாக்யாவுக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு வாய் தகராறு அல்லது சண்டை ஏற்பட்டு வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் பரிமலாவின் மகன் சூர்யா பரிமலாவை 15 இடங்களில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்று படுகாயம் அடைந்த பரிமலா மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். தற்சமயம் தாயையும் இழந்து கார்த்திக் இப்போது அனாதையாக்கப்பட்டுள்ளார். சிறு வயதில் அனாதையாக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் குற்ற பின்னணி கொண்டவர்களாகவே இருப்பதை நாம் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கார்த்திக்கும் இது போன்ற நிலைமை எதிர்காலத்தில் வரக்கூடாது என்ற நல்லெண்ணத்துடன் காவல்துறை உதவி ஆணையர் பாலமுருகன் கார்த்திக்கை தத்தெடுத்துக் கொள்வதாகவும், கார்த்திகின் படிப்பு செலவுகள் அனைத்தையும் தானே பார்த்து கொள்வதாகவும், தங்களது குடும்பத்தில் ஒருவனாக அவனை வைத்துக் கொள்வதாகவும் கூறி அந்த காப்பகத்திலிருந்து தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இது போன்று ஒரு சில காவல்துறை அதிகாரிகளினால் மட்டும் காக்கி சட்டையிலும் ஈரம் இருக்கிறது என்ற ஒரு பழமொழி உண்மையானது. நன்றி நண்பர்களே.